ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு எப்படி தமிழ்நாடு டிஎன்இபி ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறது ஆப்பில். ஸோ கவர்மெண்ட் வந்து டிஎன்இபி போர்டு வந்து நம்மளுக்காக இப்போ வந்துட்டு ஆப் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக போய் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் எல்லாம் என்டர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. எல்லாம் ப்ரீ கான்ஃபிகர் ஆகி இருக்கும். ஸோ வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நார்மலாக நீங்கள் ஆன்லைனில் போய் பே பண்ணுறத விட. ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு கூகுள் ப்ளே அப்படிங்கிறதுல போயிட்டு டிஎன்இபி ஆப் அப்படின்னு அடித்தீங்கனாலே உங்களுக்கு காமிக்கும், ஆப்ஸ் காமிக்கும். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு லோகோ இருக்கிற, சிம்பிள் இருக்கிற அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை தான் வந்து நம்ம தமிழ்நாட்டு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் அவங்களோட ஆப் டான்ஜெட் கோ அப்படிங்கிறதோட, தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு தேவையான ஆப். இதை வந்து நீங்கள் கூகுள் ப்ளேலேருந்து முதல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஆப் வந்து ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது முதல்ல நியூ யூஸராக நீங்கள் இந்த ஆப்புக்கு ஒரு தடவை நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஈவன் தோ நீங்கள் ஏற்கனவே வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட்க்கு லாகின் இருக்குது அப்படின்னாலும், நீங்கள் ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருப்பி உங்களோட டீட்டெயில்ஸை வந்து ஒரு தடவை ஃபர்ஸ்ட்டு கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு வந்து உங்களோட எக்ஸிஸ்டிங் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை வச்சு சைன்இன் பண்ணிவிட்டு உங்களோட கன்சியூமர் நம்பர் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அது கூட வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது ஒரு பின், 4-digit பின் செட் பண்ண கேட்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் அந்த ஒரு பின் செட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது. இப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு தடவை ஓப்பன் பண்ணும்போது லாகின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த 4-digit பின் வந்து உங்களுக்கு கேட்கும். அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்ன கொடுத்தீங்களோ அதே வந்து என்டர் பண்ணணும். இந்த பின்னை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் இல்லை மறந்துட்டிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது, சேஞ்ச் ஆர் ஃபர்கட் பின் அப்படின்னு, அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஆப் ஓப்பன் பண்ண உடனே இந்த 4-digit பின் வந்து கேட்கும், லாக் பின். இதை வந்து நீங்கள் என்டர் பண்ணால் தான் அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே நுழைய முடியும். ஸோ நம்ம பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வரும், உங்களுக்கு டேஷ்போர்ட் மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா குயிக் பே ஆப்ஷன் இருக்குது. குயிக் பேயில் நீங்கள் போய்ட்டு சர்வீஸ் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதில் வந்துட்டு என்ன பில்லோ அதை பே பண்ணுறதுக்கு டேரெக்டாக போய் பே பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஆன்லைன் பேமெண்ட்டோ இல்லை என்ன மோட்லேயும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து மை பில்ஸ் அப்படிங்கிறது, நீங்கள் இதுவரைக்கும் பே பண்ண அந்த பில்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மை கன்சியூமர்ஸ், இதில் வந்துட்டு நீங்கள் மோர் தேன் ஒன் சர்வீஸ் நம்பர் கன்சியூமர்ஸ் இது வந்து நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கலாம். பில் கால்குலேட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு சும்மா தோராயமாக உங்களோட பில் அமௌண்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வசதி வந்து ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு வந்து இப்போ 400 யூனிட்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா அது எவ்வளோ பில் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு செக் ட்ரான்சாக்ஷன்ஸ், இது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் இந்த கட்டியிருக்க அமௌண்ட் எவ்வளோ பில் பே பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க இந்த மந்தில் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு செக் ட்ரான்சாக்ஷன்ஸ். ஃபீட்பேக் நீங்கள் ரேட்டிங் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் உள்ள முக்கியமான ஸ்க்ரீன் பார்க்கலாம். பில் கால்குலேட்டர் சொன்னால் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேரிஃப் இருக்கும். இதில் நீங்கள் வந்து வீட்டுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா டொமெஸ்டிக் செலக்ட் பண்ணுங்கள். பில்லிங் சைக்கிள் வந்து பை மந்த்லி இல்லை மந்த்லி இருக்கும். பை மந்த்லிங்கிறது நீங்கள் 2 months ஒன்ஸ் தான் நம்ம பொதுவாக கட்டுவோம் இல்லையா. ஸோ பை மந்த்லி சூஸ் பண்ணிட்டு கன்சியூம் யூனிட்ஸ், 400 யூனிட்ஸ் நீங்கள் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 400 யூனிட்ஸ் போட்டு நீங்கள் கால்குலேட் கொடுத்தீங்கன்னா, மற்ற ஃபீல்ஸ் வந்து டொமெஸ்டிக்கு பர்பஸ் நீங்கள் பில் கால்குலேட் பண்ணுறீங்கன்னா தேவை கிடையாது. ஸோ மற்ற ரெண்டையும் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு கால்குலேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ பில் வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மை ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு மெனுவில் வர்றது. ஸோ இதில் ட்ரான்சாக்ஷன் டேட் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் அந்த பீரியடில் வந்துட்டு என்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து இதில் வரும். இது ஃபீட்பேக் ஃபார்ம், இங்கே நீங்கள் உங்களோட கன்சியூமர் நம்பர் டிஃபால்ட்டாக வரும், பில்லிங் சர்வீஸ் பேமெண்ட் சர்வீஸ் கஸ்டமர் சப்போர்ட் ரீஃபண்ட் ரிலேட்டட் இது எல்லாமே வந்து அதில் நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் சைடில் உள்ள அந்த இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்க ஆப்ஷன்ஸ், மை ப்ரொஃபைல், எஃப்ஏக்யூ இருக்கும், பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம்,
இல்லை லாக் அவுட் பண்ணலாம், இல்லை டெலீட் மை அக்கௌண்ட். டெலீட் மை அக்கௌண்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்வீஸ் நம்பர் வச்சு நீங்கள் வந்து பே ஆப் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருப்போம். ஸோ இப்போது நீங்கள் வீடு மாறிட்டீங்க, உங்களுக்கு வேறு சர்வீஸ் நம்பர் வரும், இனிமேல் இந்த இது தேவையில்லை அப்படின்னீங்கன்னா டெலீட் அக்கௌண்ட்டில் போய் அக்கௌண்ட் டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புது சர்வீஸ் நம்பருக்கு நீங்கள் இந்த ஆப்பை வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் அந்த எஃப்ஏக்யூலேருந்து எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், நியூ யூசராகவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும், இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பட்டன் கிளிக் பண்ணணும். அதில் ஒரு அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் கோடு வந்து உங்களோட மொபைல் நம்பர், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க நீங்கள் கொடுக்குற மொபைல் நம்பருக்கு ஒரு அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் கோட் வரும். அதை நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். கன்சியூமர் நம்பருங்கிறது உங்களோட ஒயிட் கார்டு இல்லை பில்லில் இருக்கக்கூடிய நம்பர் தான் வந்துட்டு சர்வீஸ் நம்பர்.